ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல் டைம்னாலும் சரி, முதல்ல நம்ம செய்கிறது ஒரு பாயாசம் தான் செய்வோம். அதில் இன்றைக்கி நான் வந்து இந்த பால் பாயாசம், அதாவது சேமியா, ஜவ்வரிசி அதெல்லாம் போட்டு பால் பாயாசம் எப்படி பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பால் பாயசம் செய்கிறது தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மெஷரிங் கப்புக்கு வந்து கால் கப்பு நான் வறுத்த சேமியாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த சேமியா எடுத்தால் கூட நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வறுக்க போகிறோம். அந்த சேமியா எடுத்திருக்கேன். அந்த பிறகு கடை, அதாவது நாலு மெஷரிங் கப் கொடுப்பான். சின்ன மெஷரிங் கப் வந்து 60 ml. இதில் வந்து நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து செகண்ட் கொடுத்துருக்கேன் அந்த இதில் வந்து, அதாவது ஹாஃப் கப்பு, இந்த ஹாஃப் கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு நமக்கு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் பால் வந்து காய்ச்சின பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நிறைய பேர் வந்து ஊற வச்சு போடுவாங்க, நான் இன்றைக்கி வந்து ஊற வைக்கலை, அப்படி தான் நான் போடுறேன். இதை முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கலாம். லைட்டாக அலசி வந்தாச்சு. இப்போ நான் இந்த டம்ளருக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அது நல்லா வேகட்டும். இந்தளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம பால் ஊற்ற வேண்டியதில் ஊற்றி ஜவ்வரிசியை வேக போட்டுருங்க. ஜவ்வரிசி கொதிக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு போடணும், அது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே இது சைடில் நடக்கும்போது பக்கத்துலேயே வந்து நம்ம அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இதை சைட் பை சைடாகவே செஞ்சிடும். பாருங்க, நெய்யை வந்து நான் ஒரு 2 ல் இருந்து 2.5 ஸ்பூன், உங்களுக்கு நெய் ஸ்மெல் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க போதும். இதே கொஞ்சம் ஜாஸ்தி தான், இதோட கொஞ்சம் நீங்கள் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப நெய் வந்து வயசானவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கோ. எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை முதல்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிஸ்மிஸ் எடுத்து உள்ள போடலாம். ப்ரௌன் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கிஸ்மிஸ் வந்து இந்த மாதிரி பலூன் மாதிரி வரணும். வந்தனையும் எடுத்துக்கோங்க, வந்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது இதே நெய்யில் வந்து நான் அந்த எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை நான் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு நெய் இவ்வளோ தேவையில்லைன்னா கொஞ்சம் நெய்யை கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த இதை நம்ம வறுக்கணும். எதுக்காக நம்ம வறுக்கிறோன்னு சொன்னால் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நம்ம பாலில் போட்டோன்னு இல்லைனா ஒட்டிக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றிட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் போட்டிருக்க ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிச்சு. இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம எப்பவும் ஸ்வீட் செக் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். அது மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும், தூக்கி கொடுக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் இன்னும், அதாவது ஒரு 3/4 பதம் வெந்தவொடனே நம்ம வந்து எல்லா எதை ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஓரளவுக்கு பிறகு ஒரு 3/4 பதம் நமக்கு வெந்துச்சு, 50-60% வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் வந்து ஃபுல்லாக பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். முதலே நீங்கள் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும் பால், அப்போ நமக்கு அந்த ஜவ்வரிசிலாம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த ஜவ்வரிசி எவ்வளோத்துக்குள்ள வந்துட்டு பாருங்கள். பால் ஊற்றுனோடனே நமக்கு டிஃப்ரென்ஸ் தருது. ஸோ அந்த பால் கொஞ்சம் கொதிக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஊற்றின பால் வந்து நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் நல்லா பால் வந்து நமக்கு நல்லா கொதிக்குது. இங்கே போட்டிருந்த ஜவ்வரிசியும் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான சேமியாவை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த சேமியாவை, கொஞ்சம் நீங்கள் வந்து நெய்யை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சேமியா கூடயே நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சேமியா உடனே நமக்கு வெந்துடும், அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் நம்ம வேக வைக்கணும். இந்த சேமியாவை நம்ம போட்டு இது கொதிக்க ஆரம்பித்தோடனே எடுத்து வச்சுட்டு சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து நிறையா போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக, கொஞ்சம் கரெக்டான ஸ்வீட் தான் பிடிக்கும்.
நீங்கள் இந்த வந்து இந்த இதில் அரைதும் போடாட்டா கூட. எனக்கு அரை அரை கரெக்டாக அந்த அரை கப்பையும் போட்டாச்சு. ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை நீங்கள் எடுத்து நுணுக்கி போட்டாலும் ஓகே தான், அதான் சூப்பராக இருக்கும். நான் பொடியாக இருந்ததுனால பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இறக்குனீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் திக்காகும் நமக்கு. அதனால் இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயாசம் கரெக்டாக நல்லா திக்காகி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சர்க்கரையிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் சுகர் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மில்க் இந்த அளவு கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஊற்றுனாலும் நமக்கு தகட்டும். இன்கேஸ் நீங்கள் வந்து மில்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மில்க் மேட், அதாவது சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மில்க் மேடை கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ரிச்சாகவே இருக்கும். அப்படி போட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.